ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைனமேட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதில் ரெக்ட்லீனியர் மோஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். டூ ஸ்டேஷன்ஸ் பி அண்ட் கியூ ஆர் 52 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட். அதாவது பிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது, கியூங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ரெண்டுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 52 கிலோமீட்டர்ஸ். எ ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அட் ஸ்டேஷன் பி and accelerates uniformly to attain 54 km per hour in 30 seconds. அது பிங்கிற ஸ்டேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரெயின் நிற்குது. அந்த ட்ரெயின் வந்து இனிஷியலாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குது. தென் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆக்சிலேட் ஆனதுக்கப்புறம் 54 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடை வந்து ரீச் ஆகுது. ஆனதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த 54 கிலோமீட்டர் எப்போ மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, முதல் 30 செகண்ட்லேயே அதை ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ 30 செகண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 54 கிலோமீட்டர் பெர் அவரை ரீச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட் இஸ் மெயின்டைன்ட் அன்டில் த பிரேக்ஸ் ஆர் அப்ளைட். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. த ட்ரெயின் கம்ஸ் டு ரெஸ்ட் அட் ஸ்டேஷன் கியூ வித் யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் ஆஃப் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் டிட்டர்மைன் த டோட்டல் டைம் இருக்கு. அதாவது ட்ரெயின் பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் என்னாகுது அப்படின்னா, கியூ பாயிண்ட்டுக்கு அப்படி என்னாகுது அப்படின்னா, அப்படி ஸ்பீடை குறைச்சிட்டே வந்து ரெஸ்ட் ஆகி நிற்குது. சரிங்களா? இந்த டீசல்ரேஷன் ரேட், ரிட்டார்டேஷன்னா என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷனுக்கு ஆப்போசிட், டீசல்ரேஷன் ரேட் என்ன அப்படின்னா 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போது இந்த டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கான டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ லெட் மீ அனலைஸ் த ப்ராப்ளம் கிளியர்லி. ஒரு ப்ராப்ளமை தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? So I have divided like that, ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இதோட y ஆக்சிஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்பீடுன்னு, x ஆக்சிஸ் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஷன் என்ன அப்படின்னா ஸ்டேஷன் Q, இது என்ன அப்படின்னா ஸ்டேஷன் P. சரிங்களா? இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, என்டையர் டிஸ்டன்ஸ் 52 கிலோமீட்டர். ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னா 52 கிலோமீட்டர், அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னா 0 கிலோமீட்டர். சரிங்களா? 0 கிலோமீட்டர்லேருந்து 52 கிலோமீட்டருக்கு ரீச் ஆகணும். தென் நான் இதை மூணு கேஸாக பிரிக்கிறேன், 1, 2, 3. முதல்ல என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் கேஸ், அதாவது 54 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீச் பண்ணுறது தான் முதல் பீரியட். இந்த ஸ்பீடை வந்து 30 செகண்டில் ரீச் ஆகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன இருக்குது அப்படின்னா 0 கிலோமீட்டரில் இருக்குது. 0 கிலோமீட்டர்லேருந்து அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பீடை ரீச் பண்ணுது, அதான் மேக்ஸிமம் ஸ்பீடு 54 கிலோமீட்டர் பெர் அவர். அதை ரீச் பண்ணுறது, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட ஸ்டார்டிங் வெலாசிட்டி U1 = 0, இதோட ஃபைனல் வெலாசிட்டி V1 = 54 கிலோமீட்டர் பெர் அவர். சரிங்களா? இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோம் S1, அது வந்து எனக்கு தெரியாது. எவ்வளோ டைமில் வந்து இது ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 30 செகண்ட் அப்படிங்கிறத சம்மில் கொடுத்துருக்காங்க. அது 30 செகண்டில் இந்த ஸ்பீடை வந்து அட்டைன் பண்ணுது. ஸோ எனக்கு டைம் பீரியட் தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியாது. செகண்ட் கேஸ், த ஸ்பீட் இஸ் மெயின்டைன்ட் அன்டில் த பிரேக்ஸ் ஆர் அப்ளைடு. தென் இந்த ஸ்பீடை வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அந்த பிரேக் அப்ளை பண்ணுறது வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பீட் மெயின்டைன் ஆகுது வருது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட ஸ்டார்டிங் வெலாசிட்டி U2 என்ன அப்படின்னா சேம் ஸ்பீடு தான், 54 கிலோமீட்டர் பெர் அவர். இதோட ஃபைனல் வெலாசிட்டி V2 என்னன்னு பார்த்தோம்னா, இதுவும் என்ன அப்படின்னா கிலோமீட்டர் பெர் அவர். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் வெலாசிட்டி, ஸ்டார்டிங் ஸ்பீடும் ஃபைனல் ஸ்பீடும் சேமுங்கிறதுனால இதோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா 0. ஏன்னா ஆக்சிலரேட்டே ஆகலை, ஸ்பீட் இன்க்ரீஸே ஆகலை. தென் இது எவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம், S2, அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. எவ்வளோ டைமுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. தென் பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது, வந்து ஒரு ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு வருது. ஸோ இதோட ஸ்டார்டிங் வெலாசிட்டி U3, ஸ்டார்டிங்ல என்ன ஸ்பீட் இருக்கு அப்படின்னா 54 கிலோமீட்டர் பெர் அவர் அந்த ஸ்பீட்ல இருக்கு. ஃபைனல் ஸ்பீட் என்ன இருக்கு அப்படின்னா V3, ரெஸ்டிங் கண்டிஷன் கொடுத்துல அப்போ 0 ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். இதோட ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ரிட்டார்டேஷன், ரிட்டார்டேஷன்னா என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷனுக்கு ஆப்போசிட். அப்போ ஆக்சிலரேஷன் எடுத்தோம் அப்படின்னா A3 = -1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்.
அதாவது ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா இது வந்து ரிட்டார்டேஷன் ஆகுது, அதாவது ஸ்பீடு குறையுது, அதனால என்ன பண்றோம் நெகட்டிவ் போடுறோம். ஸோ ஏ த்ரீயோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் 1 m/s². ஏ ஒன்னோட வேல்யூ தெரியாது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 3 different cases. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன், செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு, தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா ரிட்டார்டேஷன். இதுதான் வந்து 3 cases. இந்த சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எதெல்லாம் நம்ம அப்படின்னா ஸ்கூல் டைமில் யூஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், v is equal to u+at. ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இது என்ன அப்படின்னா டைம். தென் அனதர் ஃபார்முலா, v² = u² + 2as. சேம், ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், sனா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு. அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா s = ut + ½at². இனிஷியல் வெலாசிட்டி, டைம் பீரியட், ஆக்சலரேஷன், டைம் பீரியட். இந்த 3 equations ஆஃப் மோஷனையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேஸாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னாவது அப்படின்னா ஸ்டேஷன் பீல இருக்குது, தென் அப்படியே என்னாவது அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u1 என்ன அப்படின்னா 0, எவ்வளோ ஸ்பீடாக ரீச் ஆகுது அப்படின்னா v1 = 54 km/h. நார்மலாக நம்ம வெலாசிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா m/s-ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுவோம். ஸோ m/s-ல மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா 54 × 1 m என்ன அப்படின்னா 1000 km, 1000 m. ஒரு அவருங்கிறது எத்தனை செகண்ட் அப்படின்னா 3600 seconds. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 15 m/s. அதுதான் வந்து என்ன அப்படின்னா v1 வேல்யூ. u1 வேல்யூ என்ன அப்படின்னா இனிஷியலாக pங்கிறதுல வந்து என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னா ட்ரெயின் வந்து ரெஸ்டாக இருக்கு, எவ்வளோ தூரம் டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது s1, அது வந்து நமக்கு தெரியாது. ரெண்டு, எவ்வளோ டைம்ல டிராவல் ஆயிருக்கு அப்படின்னா சம்ல கொடுத்துருக்காங்க 30 seconds ஃபர்ஸ்ட் கேஸ் டிராவல் ஆயிருக்கு. ஸோ u1 என்ன 0 m/s, t என்ன அப்படின்னா 30 seconds, சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யூசிங் தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் v = u+at, v1 u1 a1 t1. v1 என்ன அப்படின்னா 15 m/s, u1 என்னன்னா 0, ப்ளஸ் a1 என்னங்கிறது தெரியாது, t1 என்ன அப்படின்னா 30 seconds. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா ஆக்சலரேஷன் வேல்யூ a1 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதை சால்வ் பண்ணால் a1 என்ன வருது அப்படின்னா 0.5 m/s², சரிங்களா? ஸோ இதோட a1 வேல்யூ என்ன அப்படின்னா 0.5 m/s². இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எது மட்டும் தான் தெரியாது அப்படின்னா டிஸ்டன்ஸ் மட்டும் தான் தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறோம் அப்படின்னா s1 = ut + ½at² u1 = u1 t1 ½ a1 t1 square. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா u1 0 ஆயிரும், அதனால மொத்தமாக 0 ஆயிரும். ஸோ 0 + ½ × 0.5 × t 30 square. சம் சால்வ் பண்ண அப்படின்னா s1 என்ன வருது அப்படின்னா ஆன்சர் s1 = 225 m. ஸோ முதல் கேஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிடைக்குது 225 m. ஸோ ஒவ்வொரு கேஸ்லையும் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்டன்ஸ், டைம் இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ கேஸ் நம்பர் 1 ஓவர். தென் கேஸ் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் என்ன ஆகுது அப்படின்னா மெயின்டைன் ஆகுது. அதாவது u2 v2 ரெண்டுமே என்ன அப்படின்னா 54 km/h, 54 km/h. எவ்வளோ டைமுக்கு டிராவல் ஆகுது தெரியாது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது தெரியாது, அண்ட் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா 0. ஏன் 0 அப்படின்னா ஸ்பீடில் எந்த வேரியேஷனும் இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் 0. ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் வெலாசிட்டி
அப்படின்னா அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பொறிக்கும் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ண தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். அதாவது டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் சேம் தான், நீங்கள் எந்த வெலாசிட்டாலும் போட்டுக்கலாம். ஸோ T2 is equal to S2 by V2. இவ்வளோதான். இப்போ உங்களுக்கு T2, S2, V2 இதில் ஏதாவது ரெண்டு தெரிஞ்சது அப்படின்னா மீதி ஒன்று கிடச்சிடும். எனக்கு T2 தெரியாது, S2 தெரியாது. ஸோ இந்த கேஸை அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ணிக்கலாம். தென் கேஸ் நம்பர் த்ரீயை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் டூவை சால்வ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ கேஸ் ஒன்ல நமக்கு அன்னோன்லாம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அதனால ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இதில் எதெல்லாம் தெரியாது அப்படின்னா டைமும் தெரியாது, டிஸ்டன்ஸும் தெரியாது, அதனால நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. போன சம்ல டைம் தெரிஞ்சுது, அதனால கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் த்ரீக்கு போயிடலாம். கேஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆச்சு. அதாவது U3 V3, அதாவது கியூ ஸ்டேஷன்ல போய் ஸ்டாப் ஆகுது. சரிங்களா, இதோட ஆக்சலரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்ல -1 m/s² கொடுத்துருக்காங்க. ஏன் மைனஸ் அப்படின்னா ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகுறதுனால மைனஸ். ஸோ இனிஷியல் ஸ்பீட் என்ன அப்படின்னா U3 = 54 km/h. V3 ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 0, ரெஸ்டிங் கண்டிஷன்ல போய் சேருது, கியூல போய் ஸ்டாப் ஆயிடுது. தென் டைம் பீரியட் என்ன அப்படின்னா தெரியாது, டிஸ்டன்ஸ் டிராவல் என்ன அப்படின்னாலும் தெரியாது. சரிங்களா, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணுறேன். U3 = 54 km/h, தட் இஸ் ஈக்குவல் டு 15 m/s. V3 = 0. ஸோ V = U + AD. V3 = U3 + A3 T3. சரிங்களா, V3 வந்து 0, U3 15 ப்ளஸ் A3 -1. தென் என்ன தெரியாது, T3 தெரியாது. இதுல இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா T3 கண்டுபிடிச்சிடலாம். T3 எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணப்போ 15 செகண்ட்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா எனக்கு T3 வந்துச்சு. ஸோ 15 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் T3. தென் இதே மாதிரி S ஃபார்ம்ல போட்டுறேன், S = UT + ½ AT² S3 U3 T3 A3. ஸோ U3 என்ன அப்படின்னா 15 இன்ட்டு டைம் பீரியட் என்ன அப்படின்னா 15 செகண்ட்ஸ் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு A3 என்ன அப்படின்னா -1, டைம் என்ன அப்படின்னா 15 ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா S3 வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். S3 எனக்கு என்ன வந்தது அப்படின்னா 112.5 m. சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு என்ன சம்மில் கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. டோட்டல் டைம் T = டைம் பீரியட் ஃபார் கேஸ் நம்பர் 1, டைம் பீரியட் ஃபார் கேஸ் நம்பர் 2, டைம் பீரியட் ஃபார் கேஸ் நம்பர் 3. இதுதான் வந்து சம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் S = எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா 52 km கிராஸ் பண்ணணும். 52 km அப்படின்னா 52,000 m. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் = கேஸ் 1, கேஸ் 2 அண்ட் கேஸ் 3 டிஸ்டன்ஸோட சம்மேஷன் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மூணையும் கூட்டுச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 52,000 m இருக்கணும். சரிங்களா, இப்போ 52,000 m இதில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கேஸ் நம்பர் 1ல எஸ் வந்து 225, தென் 112.5. ஸோ S1 வேல்யூ தெரியும், 225 m ப்ளஸ் S2 தெரியாது, S3 வேல்யூ 112.5 m. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா S2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். S2 வேல்யூ என்ன வருது அப்படின்னா இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், அதே மாதிரி 112 அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா S2 வேல்யூ 2.5 m. இதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட டிஸ்டன்ஸ் வேல்யூ. இப்போ கேஸ் நம்பர் 2ல இருந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் உனக்கு எது தெரியாது, S2 தெரியாமல் T2 தெரியாமல் இருந்துச்சுல, இப்போ எனக்கு S2 தெரிஞ்சிருச்சு. S2 என்ன அப்படின்னா 5362.5 m. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா T2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நவ் T2 =
S2 divided by V2, S2 வந்து 53662.5 மீட்டர் divided by V2 என்ன அப்படின்னா 52 கிலோ கிலோமீட்டர் பர் அவர் 54 கிலோமீட்டர் பர் அவர் மீட்டர் பர் செகண்டில் மாறிச்சு அப்படின்னா 15 மீட்டர் பர் செகண்ட் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் தட் இஸ் ஈக்குவல் டு 15 சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எத்தனை செகண்ட் வந்தது அப்படின்னா 3577.5 செகண்ட் 3577.5 செகண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ டோட்டல் டைம் பீரியட் கண்டுபிடிங்க. டோட்டல் டைம் பீரியட் ஈக்குவல் டு டைம் பீரியட் டு கிராஸ் கேஸ் நம்பர் ஒன் ஆக்சலரேஷனுக்கு 30 செகண்டு, தென் யூனிஃபார்ம் வெலாசிட்டி எவ்வளோனா 3577.5 செகண்டு ப்ளஸ் கேஸ் நம்பர் 3 முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னா கேஸ் நம்பர் 3க்கு வந்து டைம் T3 வந்து 15 செகண்ட்ஸு. ஸோ 15 செகண்ட்ஸ். ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்னா 3622.5 செகண்ட் ஆயிருக்கு. அதாவது 1 hour 22.5 செகண்ட். ஸோ இவ்வளோ டைம் ஆயிருக்கு எதுக்கு அப்படின்னா 52 கிலோமீட்டரை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன டைம் 1 hour 22.5 செகண்ட்ஸ். ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம்மை டிஃப்ரெண்ட் கேஸஸாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.